இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் கண்டென்ட். அதாவது லைஃப்பில் சக்ஸஸ் எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் அப்படின்னா இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சண்டைக்கு கூட போங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அதுக்கான கண்டென்ட், அதுக்கான டாபிக் தான் இது. டாப்பிக்கில் போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஹாய், இட்ஸ் மீ சந்த்ரு, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் தி எம்எக்ஸ்பி தி எம்எக்ஸ் ஹப். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கலாம். அதாவது இந்த ரிலீஜனுக்கு உண்டான வீடியோ மட்டும் கிடையாது, எல்லா ரிலீஜனும் பார்க்கலாம், எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது வந்து லைஃப் சேஞ்சிங் அண்ட் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறக்கு உண்டான ஒரு வீடியோ இது. ஈவன் நீங்கள் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண கூட போகலாம், இந்த டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும், அடி விழுகாது, தப்பிச்சுக்கலாம். நீங்கள் சண்டைக்கு கூட போகலாம், செம மாஸ் காமிச்சிட்டு வரலாம், மற்ற டைமில் போனீங்கன்னா புழிஞ்சிருவாங்க. ஸோ அப்படி என்ன ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்ஷியன் பீப்புள் இன்னமும் கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற மெத்தட் ஹோரை. அது என்ன ஹோரை? அதாவது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கே நான் சொல்கிறேன், இது வந்து எந்த ஒரு வந்து ஒரு ரிலீஜியன் வைஸோ இது வந்து ஹிந்துஸ் தான் இந்த ஹோரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஹோரை, ஹோரா, ஹவர் அப்படி மாதிரி, ஹவர் அப்படின்னு சொல்லி இந்த 24 hours வந்தது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் இந்த ஹோரை வந்து பழங்காலத்தில் இவன் நம்ம ராஜாக்கள், அரசர்கள் இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ஹோரை. ஈவன் அலெக்சாண்டர் கூட இந்த ஹோரையை ஃபாலோ பண்ணி அந்த ஹோரை டைமில் தான் வந்து வாருக்கே போவாராமா. ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் திரும்பி வருவாராமா. ஸோ அந்த அளவுக்கு ஹோரைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சித்தர்கள் வந்து இந்த ஹோரை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் உங்கள் ஜாதகத்துலேயும் சரி, இல்லை உங்கள் டைமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஹோரை, இந்த டைமை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அட்லீஸ்ட் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு நோயாளிக்கு ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி, அதாவது அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஹோரை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஹோரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அதாவது ரிலீஜியன் வைஸ் பார்க்க போனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அதை வந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஞாயிறு வந்து சூரியன், திங்கள் வந்து சந்திரன், புதன், வியாழன், செவ்வாய், புதன், வியாழன், குரு, வெள்ளி, சுக்கரன், சனி பகவான், சனி இந்த கோள்கள் எப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், இதை வந்து நம்ம பிளானட்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இதை ரிலீஜியன் வைஸ் அவங்க எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வந்து இது கொஞ்சம் டஃப் வந்து ஸோ அதனால் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சயின்டிஃபிக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஹோரையில் ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும்? அதாவது நான் சிம்பிள், நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ கூட நான் வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஃபாஸ்டேக் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு எந்த இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பண்ணியிருப்பேன், ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே பண்ணியிருப்பேன். இது கூட நான் வந்து ஒரு 3 weeks முன்னாடி இந்த ஹோரை டைமில் ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும், இதுக்கு எகெயின்ஸ்டாக போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த ஹோரை வந்து எகெயின்ஸ்டாக பண்ணுனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வருது. இதே வந்து அந்த ஹோரை ஃபாலோ பண்ணி அந்த டைமிங் ஃபாலோ பண்ணால் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருது, அதுதான் நம்மளோட ரிசல்ட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹோரைனா என்ன, இந்த ஹோரை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம்? சிம்பிள், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா 6 to 7 வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான ஹோரை, அதில் வந்து தொடக்கம், அதாவது சூரிய ஹோரைக்கு தொடக்கம் 6 to 7. அதாவது அதேபடி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வர 6 to 7 அப்படிங்கிறது வந்து அந்த நாளுக்குண்டான தொடக்கம், அந்த நாளுக்குண்டான ஹோரை, ஹவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஹோரை அதாவது இந்த ஹோரை ஒரு சார்ட் இருக்குது, ஹோரை சார்ட் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். பட் அந்த ஹோரை சார்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன், உங்களுக்கு அந்த சார்ட்டை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 மணி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சூரியனுக்கு உண்டான ஒரு நேரம், அந்த கிரகத்தினுடைய ஆட்சி, அதாவது அந்த கிரகத்தினுடைய இம்பேக்ட் வந்து அதிக அளவில் இருக்கும். 7 to 8 அப்படின்னா அடுத்த கிரகம் வரும், 8 to 9 அப்படின்னா இன்னொரு கிரகம், 9 to 10 அப்படின்னா இன்னொரு கிரகம். இந்த பிளானட்ஸ் மாற்றி அடுத்த நாள் காலையில் 5 to 6 வரைக்கும், அதாவது திங்கக்கிழமை காலையில் 5 to 6 வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஹோரையோட இம்பாக்ட் இருக்கும்.
சிம்பிளாக சொல்ல போனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பிளானட்டோட இம்பாக்ட் இருக்கும். அதுதான் இந்த ஹோரை. அதாவது ஒரு பிளானட்டோட இம்பாக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிளானட் ஒரு குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கிற சமயத்தில் என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யலாம், ஒரு பிரயாணம் போகலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். அதாவது அந்த டைமில் வாங்கினீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக முடியும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஹோரைன்னு சொல்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்திருக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் எந்த டைமில் பண்ணுனா நல்லாயிருக்கும், எந்த கிரகத்தினுடைய எந்த பிளானட்ஸோட அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், எந்த பிளானட்ஸோட ஒரு இம்பாக்ட் அதிகமாக இருக்குமோ அந்த பிளானட்டுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம அதில் வந்து 100% சக்ஸஸ் ஆகலாம். ஈவன் உங்களுக்கு டைமே சரியில்லைன்னா கூட சக்ஸஸ் இல்லாட்டியும் நெகட்டிவ் ஃபீட்பேக் வராமல் தடுக்கும். அவ்வளோதாங்க மேட்ரு. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம், ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஓகே, நான் ஞாயிற்றுக்கிழமை 6-7 காலையில் 6-7 இருந்து அடுத்த நாள் விடிய காலை 5-6 மணி வரைக்குமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான், அந்த ஹோரை தான் வருது. பட் இதில் எந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுனா கரெக்டாக இருக்கும், அதாவது எந்த நேரம் இதில் நல்ல நேரம் அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் கரெக்டாக நம்ம அந்த ஸ்டெப்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக இதில் ஒரே ஒரு விஷயம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதற்கு வந்து ஆகாதவங்க பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, பிளானட்ஸு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அதை வந்து ஒரு நட்பு கிரகம் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் பண்ணினீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி பகை கிரகங்கள், எக்ஸாம்பிளே சொல்கிறேன், சண்டே அப்படின்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான டே அது. ஸோ அந்த நாளில் போய்ட்டு நட்பு கிரகங்கள் ஓகே, பகை கிரகங்கள் அப்படின்னு இருக்குது, சுக்கிரன் மற்றும் சனி, அதாவது வெள்ளி சனி, இந்த ரெண்டு பிளானட்ஸ் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆட்சி செய்யும். அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணினீங்கன்னா அது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும். அதுதான் ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இங்கே இருக்குது. ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த டேபிளில் மேலே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமில் சனி அப்படின்னு இருக்கும், ஸ்பெசிஃபிக்கான டைமில் சுக்கரன் இருக்கும். ஸோ அந்த டைமில், அதாவது அந்த டைமு சுக்கரனோட டைமோ இல்லை சனியினுடைய டைமோ இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தீங்கனால் கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டேபிளுக்கு கீழே கொடுத்துருக்கேன், பலன் தராத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சுக்கரன் சனி, திங்கக்கிழமை அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் லென்த்தாக நான் சொல்லலை, இன்னும் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஹோரைகளில் என்னென்ன பண்ணுனா பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஒன்லி டேபிள்ஸ், அதான் அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டேபிளுக்கு போகலாம். இதுதான் ஹோரைக்குண்டான டேபிள் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை 6-7 அதிலிருந்து கடைசி பார்த்திங்கன்னா 5-6. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, பகல் 6-7 சூரியன், அதாவது 6-7ங்கிற இடத்துல 6-7 அந்த டைமுக்கு சூரியனோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். 7-8 சுக்கரன் போட்டிருக்கு, சுக்கரனோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அதே அந்த டைமிங் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைமிங்கில் ஒவ்வொரு கோளினுடைய இம்பேக்ட் வந்து அந்த டைமிங்க்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த டேபிள். இந்த டேபிள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பலன் தராத ஓரை நேரம்னு கொடுத்துருக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சனி சுக்கர ஓரைகள் பலன் தராதுன்னு போட்டிருக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை டேபிளில் பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை எங்கே இருக்குன்னா 7-8 காலையில், 7-8 சுக்கரன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 10-11 அப்படின்னு போட்டிருக்கு. மறுபடியும் சுக்கரன் பார்த்தீங்கன்னா 2-3 பகல், 2-3 சுக்கரன். மறுபடியும் சனி பார்த்தீங்கன்னா 5-6. அப்புறம் இரவு நேரத்தில் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா 9-10 சுக்கரன். சனி பார்த்திங்கன்னா மிட் நைட்டு 12-1 சனி. மறுபடியும் சுக்கரன் பார்த்திங்கன்னா விடிய காலை 4-5 சுக்கரன். ஸோ இந்த ஹோரைகள் இந்த டைமில் நீங்கள் எதையும், அதாவது நல்ல காரியம் எதையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வரும். அந்த டைம் தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே சந்திரன் கொடுத்துருக்கு, அதாவது 9-10 பார்த்திங்கன்னா சந்திரன் கொடுத்துருக்கு. மறுபடியும் 4-5 சந்திரன் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி சந்திரன் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல காரியம் செய்யலாம். அதே மாதிரி தேய்பிறை சந்திரனாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அந்த நல்ல காரியங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது.
நெகட்டிவ் இம்பேக்ட் வராட்டியும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் வராட்டியும் ஓகே, அதாவது வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் அந்த காரியங்கள் செய்கிறத நீங்கள் வந்து குறைச்சிட்டா ரொம்ப நல்லது. முக்கியமான நான் விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது லவ் ப்ரப்போசல். லவ் ப்ரப்போசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரன் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு என்ன இருக்குது. வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் ஓரைகள் பலன் தராது. அதாவது சூரியன் குரு ஓரைகள் எந்த டைமில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 to 11 குரு, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12 to 1, சுக்கர ஓரை 6 to 7, அடுத்த சுக்கர ஓரை 1 to 2. இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். அதாவது இது நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இந்த டேபிளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க, எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் இந்த டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோடய அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கிழமைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த டேபிள் பார்த்துங்க, இந்த டேபிளை பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இதை பார்க்குறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சந்திரன், அதாவது திங்கக்கிழமை சந்திரன், இந்த சந்திர ஹோரையில் நீங்கள் வந்து லவ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த கிரகங்கள் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது, இதோட ஈஸியாக ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு ஈஸியான வழி இருக்குது. அதை வந்து நான் இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்படின்னா நீங்கள் வந்து அந்த சந்திரன் சூரியன் இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, நான் வந்து ஒரு ரெட் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த ரெட் மார்க் வந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஜஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வந்து அந்த கீழே வந்து பலன் தராத ஹோரைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஹோரை என்னென்ன வருது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டிக் மார்க்கோ இன்டூ மார்க்கோ போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு அந்த டைமுக்கு எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டைமில் நீங்கள் வந்து தேட வேண்டியதில்லை இந்த ஹோரை என்ன ஹோரை, இது வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் அந்த ஹோரையை வந்து டிக் பண்ணிட்டு அந்த ஹோரையை வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதை எல்லோருமே ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எண்டு கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட முழுமையான ஒரு நம்பிக்கை. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஓகே, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு கிரகம் பலன் தராதுன்னா சனி சுக்கரன். அதாவது இப்போ 7 to 8 அது பார்த்திங்கன்னா சுக்கரன், அந்த சுக்கரனுங்கிற இடத்துல நான் வந்து ரெட் கலர் மார்க் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்தெந்த ஹோரைகள் பலன் தராதோ அந்த இடமெல்லாம் நான் ரெட் கலரில் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த டேபிள் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பலன் தராத ஹோரையை பார்த்து பார்த்து நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ரெட் கலர் மார்க் வச்சுருக்க இடத்துல டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டைமிங்க்கு போயிடலாம். அடுத்த டைமிங்கில் நல்லது பண்ணணும், அதாவது நல்ல ஸ்டெப்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். இதுக்காக தான் நான் வந்து ரெட் கலர் மார்க் வச்சுருக்கேன். இதை யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம், இவங்க தான் ஃபாலோ பண்ணுன்ட்டு கிடையாது. இந்த ஆரஞ்சு மார்க் வச்சுருக்கிற இடத்துல மட்டும் அது வந்து சந்திரன். அதாவது ஏன் ஆரஞ்சு மார்க் வச்சுருக்கேன்னா வளர்பிறை சந்திரன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது வளர்பிறை சந்திரனை பண்ணலாம். தேய்பிறை சந்திரன் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து ஆரஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி அந்த டேபிள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோஸில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ராவல் போகும்போதோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கனாலும் இந்த டைமே பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு 100% இருக்குது. இதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் என்னென்ன நாட்களில் என்னென்ன செஞ்சால் நல்லபடியாக நடக்கும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷனோட நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான ஹோரையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய். சந்துரு, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.